57 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆண்ட திமுக அதிமுக கட்சிகள் மக்களை மதுப்பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் முரளிசங்கரை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கத்தால் பல குடும்பங்களின் வாழ்க்கையை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள் நாசப்படுத்தியுள்ளதாக சாடினார். வன்னியர் இடஒதுக்கீடு பிரச்சினையில் அதிமுக அரைகுறையாக சட்டம் போட்டு ஏமாற்றிவிட்டதாகவும், கடைசி நேரத்தில் கமிட்டி அமைக்காமல் ஆணை பிறப்பித்ததால் அந்த இடஒதுக்கீடு ரத்தாகிவிட்டதாகவும் வேதனை தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாட்டினுடைய நேரடி கடன் 400,000 கோடியாக இருந்ததாகவும், ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய கடன் 8.5 லட்சம் கோடியாக உயர்ந்துவிட்டதாகவும் சுட்டிக்காட்டிய அன்புமணி, திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் கமிஷன் வாங்கிக் கொண்டுதான் வேலை நடைபெறுவதாகவும் விமர்சித்தார்.